எப்படி இப்போ நம்ம கோயில் தெரியும்? யூடியூப் பார்த்தா யூடியூப் சரி. யூடியூப் பார்த்தோன்னே நம்பினீங்களா? மூணு அமாவாசை தொடர்ந்து வந்து அம்மாவை நம்பி வந்து சாப்பிட்டு இருக்கீங்க. அவங்க சொல்றாங்க அப்படின்னு அவங்க வார்த்தைக்கு மதிப்பை கொடுத்து நம்ம போலான்னு வந்து அம்மாவை நம்பி வந்து மூணு அமாவாசை சாப்பிட்டு இருக்கீங்க. அம்மாவும் உங்க வேண்டுதல உடனே செவி சாய்த்து உங்க முன்ஜென்ம சாப பண்ணி கரும பலன் அங்கப்பட்ட பின் எதுவா இருந்தாலும் வேறு எடுத்து உடனே மனம் இறங்கி அம்மாவும் உங்களுக்கு மகளாக வந்து பிறந்திருக்கா, அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? மூணாம் மாசம் கரு போயிருக்கும், நம்மளுக்கு கரு தங்கி இருக்கு. அப்போ அந்த அம்மாவை நினைச்சு என்ன நீங்க நினைச்சீங்க? அம்மா டெலிவரி ஆகும்போது கூட ரொம்ப பெயினாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து பணம் நீங்கள் கொடுத்தீங்களா? எனக்கு நல்ல அப்படியே வாயில இருந்து கையில கொடுத்ததுமே ஆகணும். நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு அம்மா மேல நம்பிக்கை வச்சிருக்கும்போது உங்களை எப்படி கைவிடுவா யோசிச்சு பாருங்க. அதே போல இந்த வீடியோக்கு பார்க்கின்ற பத்து கோடி பெருமக்கள் ஒருத்தர் கேள்வி கேட்குறீங்க, சாமி நாங்கள் மூணு அமாவாசை வந்து சாப்பிட்டுட்டோம், எங்களுக்கு இன்னும் வந்து குழந்தை பேர் கிடைக்கல, தாமதமாகுதுன்னு பெரிய பேர் வருத்தப்படுறீங்க. யாராருக்கு எந்த ஆலயத்தில் போய் கரும பலன் தீர்ந்து வரம் கிடைக்கணுமோ கண்டிப்பாக வரம் அம்மா கொடுத்தே தீருவாங்க. அதே போல் மொதல் அமாவாசை எந்த மாதம் சாப்பிட்றீங்களோ அதுலேருந்து ஒரு ஆண்டு காலம் கெடு இருக்குது. நித்த நித்தம் நீங்கள் எப்படி அம்மாட்ட கையேந்தி மடியேந்தி கண்ணீர் சிந்தி வாதாடுறீங்களோ அதே போல் அம்மாவும் உங்களுக்காக நித்த நித்தம் வாதாடி நீங்கள் என்ன பாவ கணக்கு செய்தீங்க, கரும பலன் செய்தீங்க, உங்கள் முன்னோர்கள் என்ன பாவப்பினை கரும பலன் செய்தான்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எல்லாம் இல்லை இந்த மகமாய்க்கு தெரியும். கூடிய விரைவில் அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு கொடுத்து உங்களுக்காக நித்த நித்தம் வாதாடி நிலையான கருவை தக்க வைக்கணும்னு இந்த சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் வேண்டிக்குவாங்க. உங்களுக்காக இந்த தம்பதிகளும் வேண்டிக்குவாங்க. ஏழு ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு மூன்றாவது மாதமே கருவை தக்க வச்சு இந்த சேலத்து மகமாய் அற்புதத்தை நிகழ்த்தியிருக்காங்க. உயிருள்ள மறைக்கும் அவங்க இந்த அம்மாவை மறக்க மாட்டாங்க. அவங்க குலதெய்வத்திற்கு பிறகு இந்த அம்மா தான் உயிராக அவங்க நடத்தியிருப்பாங்க. அதே போல இரண்டாவது கருவியும் சீக்கிரமாக தக்க வச்சு ஆண் வாரிசாக அவங்களுக்கு வரம் கொடுக்கும் நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பத்து கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க. அதே போல அம்மனுக்கு கும்பப்படையில் பூஜைக்காக அரிசி ஒரிசிப்பும் அன்னதானத்துக்கு வழங்கியிருக்காங்க. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. சேலம் மாவட்டம் செவ்வாய்பேட்டையை சார்ந்த ரகு பானுமதி தம்பதிகள் திருமணமாகி 13 ஆண்டுகள், ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. 13 வயசாகுது அந்த குழந்தைக்கு. அதிலிருந்து மீண்டும் கரு தங்காமல் இருந்திருக்கு. நம்ம சேலத்து மகமாயம்மனை கேள்விப்பட்டு அம்மாவாசை என்று கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சிருக்காங்க. 13 ஆண்டு காலம் முதல் குழந்தைக்கு அப்புறம் இரண்டாவது கரு தங்காமல் இருந்திருக்குன்னு ஒரு பக்தர்கள் கேள்வி கேட்குறீங்க. இரண்டாவது கருவுக்கும் வரலாமா? இரண்டாவது குழந்தைக்கும் கும்பப்படையில் பிரசாதம் சாப்பிடலான்னு கேள்விகணையை தொடுக்கிறீங்க. உங்களுக்கான வீடியோ, உங்களுக்காக அவங்க சாட்சியாக நிற்கிறாங்க. நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க. இது எத்தனாவது மாதமா? 7வது மாதம். முதல் மாதமே கருத்தங்கி தற்சமயம் அந்த குழந்தை 7 மாதம் கருத்தங்கி இருக்கு. நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க. இவங்களோட குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து சுக பிரசவத்தை இந்த மகமாய் ஈடுத்து கொடுக்கணும். அதே போல் மொதல் பெண் குழந்தை இரண்டாவது ஆண் வாரிசாக இந்த சேலத்து மகமாய் கொடுக்கணும் நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் வேண்டிக்கங்க. ஓம் சக்தி பராசக்தி. முதல்ல நம்ம கோயில் எப்படிப்பா தெரியும் உங்களுக்கு? சரிம்மா, சந்தோஷமா. நீங்கள் கும்பப்படையில் சாப்பிட்டு அதே மாதமே அம்மா கருவு தக்க வச்சுருக்காங்க. அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது, என்ன உணர்றீங்க அம்மாவை பற்றி? சந்தோஷம். ஏன்னா முதல் குழந்தைக்கு அப்புறம் கருவை தரிக்காமல் இருந்திருக்கு. அம்மாவை நம்பிக்கையோடு தேடி வந்து அதே மாதமே கரு தக்க வச்சுருக்காங்க. நீங்களும் வீடியோவில் சாட்சியாக நிற்கின்ற பக்தர்களை பார்த்துருப்பீங்க. நம்ம ஆலயத்திலே வளைகாப்பு வைப்போம் பக்தர்களையும் பார்த்துருப்பீங்க. அதே போல் நம்பிக்கையோடு வந்து உங்களுக்கும் ஒரே மாதத்தில் அம்மா மனம் இறங்கி இருக்காங்க. அதே போல் நீங்கள் எந்த குழந்தை எதிர்பார்க்குறீங்களோ அதே போல் அம்மா வரம் கொடுக்குன்னு நான் வேண்டிக்குவேன். உங்களுக்காக இந்த சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேருமே வேண்டிக்குவாங்க. நன்றி. ஓம் சக்தி பராசக்தி. ஆந்திர மாநிலம்
சித்தூரை சார்ந்த உங்க பேர் சொல்லுங்கப்பா. உதயகுமார். உதயகுமார், உங்க பேரு? பரமேஸ்வரி. தம்பதிகள் திருமணமாகி 3 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமா யூடியூப்ல பார்த்துட்டு அவ்வளோ தொலைவிலிருந்து தேடி வந்து எத்தனை மாதம் சாப்பிட்டீங்க? 3 அமாவாசை கும்ப படையல் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சிருக்காங்க. ஆடி பௌர்ணமி நன்னாளான இன்று நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க. இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈடெடுத்து கொடுக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க. ஓம் சக்தி பராசக்தி. சொல்லுங்க, இப்போ நம்ம அம்மா பற்றி என்ன நினைக்கிறீங்க? போய் மக்களுக்கு சொல்லுங்க என்ன நினைக்கிறீங்க. அவ்வளோ தொலைவிலிருந்து தேடி வந்தீங்க, தேடி வந்து 3 மாதத்தில் அம்மா கருவை தக்க வச்சாங்க. அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குது சாமி. அப்படியும் இல்லாமல் முதல் முதல்ல யூடியூப்பில் தான் பார்த்தோம், லிங்க் மூலிமா பார்த்துட்டு திருப்பி அங்கேருந்து. அவ்வளோ தொலைவில் இருந்து வரீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே எங்களால் வர முடியல, ரொம்ப தூரமாக இருக்குது. வரத்துக்கு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணுவோம், 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அங்கேருந்து ட்ரெயின் மூலிமா தான் வந்திருக்காங்க. இருந்தாலும் அவ்வளோ தொலைவையும் பார்க்காம தேடி வந்து 3 அமாவாசை தொடர்ந்து வந்து சாப்பிட்ருக்காங்க. 3வது மாதமே அம்மா மனம் இறங்கி கருவை தக்க வச்சுருக்காங்க. இதே போல் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு அம்மா கருவை தக்க வச்சு கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கிட்டுருக்காங்க. ஓம் சக்தி. ஓம் சக்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டம். தம்பி உங்கள் பேர் என்ன? பேர் என்ன உங்கள் பேர்? பிரகாஷ். மனைவி பேர்? பிரகாஷ். கல்பனா தம்பதிகள் திருமணமாகி 5 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து கும்ப படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. முதல் மாதம் வாங்கி சாப்பிட்டு 2வது மாதமே அம்மா கருவை தக்க வச்சுருக்காங்க. 5 ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு 2வது மாதமே கருவை தக்க வச்சு மகமாய் அற்புதத்தை நிகழ்த்தியிருக்காங்க. இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து சுக பிரசவத்தை ஈடெடுத்து கொடுக்கும் நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க. ஓம் சக்தி பராசக்தி.